Hello everyone, welcome back to Chef Deena's Kitchen. We are going to make a mixture of this mixture. I am going to call this mixture. That is Deepavali Special Karaboondi. We are going to make Karaboondi special. What is this Karaboondi? It is sugar, mundri, kandidracha. We are going to make a super special. We are going to make a fry and mix it. இந்த காராபூந்தி பாருங்க நீங்க ட்ரை பண்ணுங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் இல்ல ஆல் டைம் ஸ்நாக்ஸ் ஆ வந்து நீங்க எப்போ வேணாலும் வீட்ல ட்ரை பண்ணலாம் இந்த ப்ரிபரேஷன் இப்போ இந்த ப்ரிபரேஷன் டேபிள் பத்தி பார்த்தோம்னா இந்த ப்ரிபரேஷன் தேவையான பொருட்கள் கடலை மாவு 150 கிராம் முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை கிரேப்ஸ் 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை 2 டேபிள்ஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாய் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு பேக்கிங் சோடா பிஞ்ச் அவல் 50 கிராம் இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தீபாவளி ஸ்பெஷல் காராபூந்திக்கு கடலை மாவு பர்டிகுலர் ரெடிமேட் கடலை மாவு யூஸ் பண்ண வேண்டாம் வீட்டில் நீங்கள் கடலைப்பருப்பு வாங்கி மாவு மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டி நல்லா கொடுக்கும் அதே டைம் குவான்டிட்டி நல்லா கொடுக்கும் இப்போது பேக்கிங் சோடா சிறிதளவு போட்டிருக்கேன் நான் கடலை மாவில் ஆல்ரெடி உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா இந்த கடலை மாவு போட்ட பிறகு நீங்கள் உப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் இதுக்கு பிறகு இந்த கடலை மாவில் எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 225லேருந்து 250 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்காக இந்த தண்ணியோட அளவு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று கெட்டியாக இருந்தால் பூந்தி கரெக்டாக வராது அதே டைமில் தண்ணியாக இருந்தால் பூந்தி ஃப்ரை பண்ணுற டைமில் ஃப்ளாட் ஆகிடும் அதனால் கரெக்டான அளவுக்கு தண்ணி சொல்லியிருக்கேன் இந்த மாவு லம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் எண்ணெய் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் பூந்தி அழகாக ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரவுண்டாக வரும் இப்போ நீங்கள் ஜார்னியை கவனமாக கவனிக்கணும் இந்த பேட்டரை ஆட் பண்ண பிறகு நான் அந்த பூந்தி ஜார்னியை நான் தட்டவே இல்லை அந்த பேட்டர் அப்படியே இறங்கணும் கொஞ்சம் கம்மியான பிறகு வேணால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு அதுக்கு மீதி உள்ள எக்ஸஸ் பேட்டர் எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான் இந்த மாதிரி தான் ப்ராப்பராக ஃப்ரை பண்ணணும் நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் ஜார்னி யூஸ் பண்ணும்போது அந்த ஜார்னை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு பூந்தி ரவுண்ட் ரவுண்டாக வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கரெக்டான அளவுக்கு பூந்தி ஃப்ரை பண்ணிடணும் நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது முக்கியமாக கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கடாயில் எண்ணெய் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இந்த பூந்தி அழகாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும் இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க ரெடியான பூந்தியை அப்படியே இந்த ட்ரேயில் போடணும் இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா டாப்பிங்ஸும் ஒன் பை ஒன்னாக ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துருங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் காஞ்ச திராட்சை இந்த காய்ந்த திராட்சையும் ஸ்லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இந்த மாதிரி மெதுவாக ஒன் பை ஒன்னாக ஃப்ரை பண்ணுறோம் இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த காஞ்ச திராட்சையும் இந்த முந்திரி பருப்பு இந்த பூந்தியோட மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக பண்ணுறோம் இப்போது வேர்க்கடலை யூஸ் பண்ணுறேன் இந்த வேர்க்கடலை யூஸ் பண்ணி பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ண வேண்டாம் அதே டைமில் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணக்கூடாது காஞ்ச வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லா வறுத்து அதுக்கப்புறம் டைரெக்டாக இந்த பூந்தியில் போட்டிருக்கேன் இப்போது இந்த பச்சை கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை எப்பவுமே நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக்கணும் அப்போ தான் நீங்கள் போட்ட உடனே கலர் கொடுக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரை பண்ண கலர் மாறிடும் அதனால் நல்லா சூடான நிலையில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இதுக்கு பிறகு அவல் இந்த அவல் குவான்டிட்டி எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா அதாவது 70% வந்து பூந்தி இருக்குன்னா 30% அவல் இருக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும் அதுக்கப்புறம் இந்த அவல் வந்து நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க நீங்கள் எடுக்கும்போது நல்லா முறுமுறுன்னு வரும் கிறிஸ்பியாக வரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்படியே இந்த பூந்தியில் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ் என்ன கேட்டால் இந்த பூண்டு தான் இந்த பூண்டு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்குறதுக்கு இந்த பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணுறேங்க ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு டேரெக்டாக இந்த பூந்தியில் போடுங்க அதே டைமில் பூண்டு ஃப்ரை பண்ணும்போது இடித்த பூண்டு தான் போடணும் இப்போது சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் சர்க்கரை பவுடர் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர் கம்மியாக இருக்கணும் நீங்கள் சாப்பிடும் போது இந்த ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் எப்படின்னா ஃபஸ்ட்டு இனிப்புத்தன்மை லைட்டாக தெரியணும் மைல்டான அந்த காரத்தன்மை தெரியணும் இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான தீபாவளி ஸ்பெஷல் காராபூந்தி ரெடி காராபூந்தி எப்படி பண்ணுறது எல்லாரும் பீஸ் செஞ்சுக்கல பர்டிகுலராக மல்லிப்பூ மாதிரி அந்த பூந்தி எப்படி அழகாக அந்த ஜார்லையும் விழுந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கெல்லாம் முக்கியம் அந்த வாட்டர் ரேஷியோ ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறது
இதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சீக்கிரம் வா.